என் நெஞ்சில் பள்ளி கொண்டு
ஸ்ரீ குருப்பியோ நமஹ. வந்திருக்கிற எல்லாருக்கும் வாம் வெல்கம். ஆர்ஷபோதினி சார்பாக என் பேர் ஜனனி. நான் ஆர்ஷபோதினியில் என் குருஜி கிட்ட 1.5 வருஷமாக படிச்சுருக்கேன். ஆர்ஷபோதினி பற்றி சின்னதாக சொல்கிறேன். குருஜி, எங்கள் குருஜி லாவண்யா குருஜி, அவங்க வந்து 12 இயர்ஸாக வேதாந்தா படிச்சிருக்காங்க. சுவாமி தயானந்த சரஸ்வதி எல்லாருக்கும் தெரியும், ஹர்ஷ வித்யா குருகுலம்னு கோயம்புத்தூர் ஆரம்பிச்சிருக்காங்க. அவள் குரு பரம்பரையில் சுவாமி பரமார்த்தானந்தா அப்புறம் சுவாமி பிரம்மயோகானந்தா குருஜி, அவள் ஃபோட்டோ இருக்காங்க. அவள் பிரம்மயோகானந்தா சுவாமிஜி கிட்டே படிச்சிருக்காள். எங்கள் குருஜியும் அவள் ஹஸ்பண்ட் ராம்கோபால்ஜி, ஸ்ரீ ராம்கோபால்ஜி. 12 வருஷத்துக்கு மேலே படித்ததுக்கப்புறம் குருஜி ஆக்னேபடி அவள் வந்து ஒரு டீச்சர் இருக்கா உங்கள் கிட்டேன்னு அந்த கெப்பாசிட்டி ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் கீதா கிளாஸ் எடுங்கன்னு சொல்லி கீதா கிளாஸை எங்கள் குருஜி ஆரம்பிச்சிருக்கா. 2017 ஆரம்பித்தா குருஜி அசோக் நகரில் ஃபஸ்ட்டு சர்வசித்தி விநாயகர் கோவிலில் ஆரம்பிச்சிது. அங்கே 18 சாப்டர் கீதாவும் முடிச்சு 4-5 உபநிஷத் முடிஞ்சு இப்போ 6வது உபநிஷத் நடந்துட்டுருக்கு கிளாஸு. கரோனா டைமில் லாக்டவுன் போது யூடியூப் சேனலில் நிறையா பிரகரண கிரந்தங்களும் எடுத்திருக்கா, அங்கே நிறையா படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் லாக்டவுன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் குரோம்பேட்டில் குமரன் குன்றம் கோவிலில் 2nd டைமாக பகவத்கீதா திருப்பி ஆரம்பிச்சிருக்கா. இப்போ 3 சாப்டர் முடிஞ்சிருக்கு அங்கேயும். இப்போது இங்கே வந்து புது இடம் தேடி இப்போ பம்மலில் வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்கிறதுனா, இங்கே இது வந்து காதில் விழுறது, இந்த மாதிரி விஷயங்கள் காதில் விழுறதே ரொம்ப அபூர்வமான விஷயங்கள் தான். காதில் விழுந்து கண்ணில் தென்படுறதே, அதுலேயும் மனசு வந்து சூழலெல்லாம் ஒத்து போய் வந்து கீதா கிளாஸில் ஜாயின் பண்ணுறது நிஜமாகவே நிறைய புண்ணியம் வேணும். அந்த புண்ணியமெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி இருந்திருக்கு, நீங்கள்லாம் வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷம். நாங்கள்லாம் படித்து நிறையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிருக்கேன். எங்களுக்கெல்லாம், நாங்கள் கொஞ்சம் சில ஓல்டர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்கோம், எங்களுக்கெல்லாம் நடந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எங்கள் குருஜி கிட்டேருந்து கிடைக்க போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கெலாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னும் சில பேருக்கு வந்து அந்த சொல்கிற மாதிரி அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் அமைஞ்சு நீங்கள் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு செட் ஆஃப் அப்ஸ்டக்கல்ஸ் எல்லாம் நீங்கள் கிராஸ் ஓவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து இன்னும் பெனிஃபிட் எல்லாம் பார்க்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
இந்த வந்து எங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான நாளோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் முக்கியமான நாள். குருஜி கிடைக்க எங்களுக்கு கிடைச்ச குருஜி உங்களுக்கும் கிடைக்க போகிறான்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இப்போ பிரதீஷ் ஜி ப்ரேயர் சாங் பண்ணு. எல்லாரும் கேதர் ஆயிருக்கோன்னா அதுக்கு இந்த இன்னொரு இம்பார்ட்டன்ட் ரீசன் இந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் புவனேஸ்வரி மேம் வந்திருக்காங்க. அவங்க பக்கத்தில் சங்கரா வித்யாலயாவோட ஸ்கூல் பிரின்சிபல். இந்த ஸ்கூல் பிரின்சிபல் ஜோத்ஸ்னா மேம் அவங்க வர முடியல இன்றைக்கி. அவங்க வந்து இந்த ஸ்கூலோட பிரின்சிபல்.
அவங்கள தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணோம். இந்த ஸ்கூலில் நிறையா ஸ்கூல்ஸ் பார்த்தோம், வென்யூ பார்க்கலான்னு. நிறையா ஸ்கூலில் செட் ஆகலை, பட் இந்த ஸ்கூலில் வந்து இந்த மேனேஜ்மெண்ட் கொடுத்த வெல்கம் வந்து அவ்வளோ ஓவர்வெல்மிங்காக இருந்தது எங்களுக்கு. அவ்வளோ வெல்கம் பண்ணி உடனே எல்லா ரூம்ஸையும் காமிச்சு, அங்கே ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது, இந்த ரூம் இங்கே ஒரு ஏசி ஆடிட்டோரியம் இருக்குது, எங்கே வேணால் பண்ணிக்கோங்கன்னு பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி, அப்புறம் நடுவில் எங்களுக்கு அந்த பேசிகிட்டு இருக்கும்போதே நாங்கள் கேம்ப்புக்கு போக வேண்டியிருந்தது, ஸோ அதனால் ஃபாலோ அப் பண்ண முடியல. அவள் வந்து திருப்பி எங்களை ஃபாலோ அப் பண்ணி வந்து கேட்டேலே, இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கலையேன்னு கேட்டு அவ்வளோ என்கரேஜ் பண்ணா எங்களையுமே. எங்களுக்குமே ஒரே உற்சாகம் ஆயிடுது கிளாஸ் ஆரம்பிக்கிறது. ஸோ பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் சங்கரா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்கூலு அவள் விஸ்வநாதன் சார் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இருக்க, அப்புறம் லக்ஷ்மணன் சார் கரஸ்பாண்டன்ட், எல்லாருமே பயங்கரமாக எங்களை என்கரேஜ் பண்ணி இங்கே உடனே ஆரம்பிச்சுடுங்கன்னு சொல்லி. இப்போ இன்றைக்கி இது நடக்கிறதுனா அவள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரீசன், அவளுக்கு நம்ம கண்டிப்பாக தேங்க்ஸ் சொல்லணும், கிராட்டிடியூட் சொல்லணும். இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி பயங்கரமாக என்கரேஜ் பண்ணி ஆரம்பிச்சிருக்கா. இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் குழந்தைகள் படிக்கிறானா, நம்ம அதை இனிமேல் கவலையே பட வேண்டாம் அந்த குழந்தைகளை பற்றி, அந்த மாதிரி ஒரு ஃப்யூச்சர் கண்டிப்பாக அவளுக்கு இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வந்து கேட்குறதுக்கு புண்ணியம் வேணும், கிளாஸ் அட்டன் பண்ணால் நம்மளுக்கு நிறையா புண்ணியம் சேரும், அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற அவளுக்குன்னா இன்னும் கண்டிப்பாக நிறையா புண்ணியம் சேரணும் அவளுக்கும். ஸ்கூல் குழந்தையெல்லாம் நல்லா வரணும், உங்கள் ஸ்கூலும் நல்லா இருக்கணும் மேம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்து மாலாஜி, I would like to invite you to facilitate Mrs. Bhuvaneshwari ma'am. Bhuvaneshwari ma'am, if you can come and address the gathering and grace us with a few words. Yes, ma'am. That's what I'm thinking about. I don't know what much. Good evening to one and all present here. First of all, I would like to thank you people for giving me this wonderful opportunity, because first of all, I don't know whether I'm fit for this thing, because I'm more interested towards my subject, all those things. I never used to spend time for all these things because I'm with a joint family, and along with me, 85 years old father-in-law, mother-in-law, it's a very big family, for no time for me to spend. That is the main reason actually. இவா அதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஆசை, ஏன்னா என் குழந்தைகள்லாம் இங்கே தான் படித்தா, சங்கர வித்யாலயா, நாட் குளோபல் அகாடமி. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதா கிளாஸ் நடக்கும், தே யூஸ் டு பார்ட்டிசிபேட் இன் எவ்ரி திங், ஸ்லோகாலாம் படித்து எல்லாம் நிறைய அந்த மெடல்லாம் வாங்கிட்டு வரும்போது ஆசையாக இருக்கும். அவள் சொல்லும்போது அவள் வேதாலாம் கற்றுன்ட்டுருக்கா, என் குழந்தைகள் ரெண்டு பேரும் சொல்லும்போது ஆசையாக இருக்கும், ஐயோ நமக்கு இது மாதிரி ஒரு கொடுப்போனே இல்லையே, நமக்கு கற்றுக்கிறதுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுக்கு டைமும் இல்லை, எல்லாருமே எங்களோட வெரி வெரி பிக் ஃபேமிலி. என்னுடைய ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஃபோர் பிரதர் இன்லாஸ், ஒரு சிஸ்டர் இன்லா, ஐம் த எல்டஸ்ட் ஒன், இதெல்லாம் ரொம்ப ஆசை எனக்கு இதெல்லாம். ஆனால் எனக்கு அதுக்குண்டான ஒரு சூழ்நிலை எனக்கு வந்து இது வரைக்கும் உருவாகலை. ஸ்டில் ஐ எம் டூயிங் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் அலோன் என்னுடைய டைம் போயிட்டே இருக்கே தவிர, ஐ திங்க் ஸோ ஒன்லி ஆஃப்டர் மை 58 ஒன்லி ஐல் பி கெட்டிங் இட்ன்றது நான் நினைக்கிறேன் அது. And today we are blessed here to listen to what all the teachings of that Bhagavad Gita, and you know this is just given by Krishna to Arjuna during Mahabharata at warfare ground. நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரே ஒரு இது பரித்ரா நாய சாது, நம்ம அதுக்கு மேலே கட்டானா எதுவுமே தெரியாது. பட் அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமே தவிர அவ்வளோ டீட்டெயிலாக எதுவுமே ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல குழந்தைகளுக்கு நிறைய பேருக்கு. ஸோ ரிகார்டிங் திஸ் திங் இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன் அஸ் வெல் அஸ் எஜுகேஷன் அபவுட் வித் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். நீங்கள் எதில் வேணால் இதை ரிலேட் பண்ணலாம், சயின்ஸ், வார்ஃபேர் ரூல்ஸ், தர்மா, எத்திக்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளமசி. இப்போ ரீசெண்டாக ஜெய்சங்கர் மினிஸ்ட்ரி அவர் கூட பேசியிருப்பார் பார்த்தீங்கன்னா, இதுதான் கோட் பண்ணினார் அவர். எப்படி ஒரு வார்ஃபேர் நடக்கும்போது அது கிருஷ்ணாவுக்கு, அந்த கிருஷ்ணா போய் முதல்ல எனக்கு அஞ்சு ஊர் வேணும் இது வேணும் இந்த பாண்டவாஸ்கோசரம், ஹவ் ஹீ இஸ் கோயிங். ஸோ ஒரு ஒரு பேசிக் எதுவும் பார்த்தீங்கன்னா
We are learning only from this Bhagavad Gita. Everything is related with Bhagavad Gita. Chinna, just only 700 slokas with 18 chapters. It was such a wonderful thing actually. So regarding this thing, and this thing is followed throughout the world actually, especially pathinga in the European countries la pathinga na the Krishna udaya idu pathinga throughout the world pathinga adu parapindiruka adu pathi adavare Sri Pujya Sri Prabhupada, you know that, who is the founder of ISKCON, who played a very important role. இல்ல சில இன்சிடென்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ பீப்புள். இந்த யுக்ரைனில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பகவத்கீதா கிளாஸ் எடுத்துட்டுருக்கா. என்னுடைய ஃபர்ஸ்ட் சன் ஹீ இஸ் வாக்கிங் இன் கனடா ஃபார் ஒன் பேங்க், இஸ் இன் ஹை போஸ்ட் ஆக்சுவலி. அவர் வந்து ஒரு உக்ரைனியனோட தங்கின்னு இருக்கான். அவன் வந்து ஸ்கூல் லெவலில் பகவத்கீதா ஸ்லோகாலாம் சொல்லி ப்ரைஸ் வாங்கியிருக்கான், எல்லாம் பண்ணியிருக்கான். பட் இந்த உக்ரைனியன் வந்து ஜாயின் பண்ணோடனே யூ ஆர் ஃப்ரம் இந்தியான்னு கேட்டிருந்தேன். ஆமாம், அங்கேருந்தா வந்திருக்கேன். And he was astonished. He is saying that and the 800 slokas ayum avlo alaga meaning oda sonnone avanukke vandu amma nammala onnume illa nammala ava eppadi illa ava solra namma nariya life la miss pannitoma namma idu therinji vechinda idella theriyum theriyondrom enakku romba asingama irundha. He now started learning. அது வந்து எனக்கு அது வந்து ஒரு பிக் ஐ ஓப்பனர் தான் அவனுக்கு பார்த்தானா. ஸோ அந்த இன்சிடெண்ட் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ. சேம் டே யூடியூப் சேனல் எல்லாம் பார்க்குறோம். அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போகும்பொழுது சில யூரோப்பியன்ஸ்லாம் பஞ்சகஜம் கட்டின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தே ஆர் சர்விங் ஃபார் சோ மெனி யங்ஸ்டர்ஸ் தோஸ் ஆர் கம்மிங் தர். இதெல்லாம் வந்து இந்த ஒரு என்ன சொல்கிற தர்மத்தெல்லாம் இது மூலமாக தான் நம்ம வந்து கற்றுக்குறோம் ஆக்சுவலாக. That is one thing. So finally I want to say that it crosses all sort of race, caste and creed. It abides a man to do his duty diligently without expecting the fruit of his labor, because fruit will justly reach him in one form or other. Thank you. I feel so humble, a part of this great event. Thank you sir, thank you ma'am. If anything I have made mistake, sorry for that, because I don't know much about this thing, that's why. Sorry. Thank you. Principal ma'am, principal ma'am mari pesidangala. Fit and proper. Well, I thought of preparing so many things, even Saudi Arabia there and all. One subject is Bhagavad Gita. So many things I prepared but I couldn't press on today. உங்களெல்லாம் பார்த்தோன்னே ஐ ஜஸ்ட் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ வந்து இன்னொரு இம்பார்ட்டண்ட் கெஸ்ட் பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணோம், ஆச்சாரியா வாசுஜி. அவளும் எங்கள் ஆச்சாரியும் எங்கள் குருஜியும் குரு பாய்ஸ், அதாவது ஒன்றா படித்தவா சுவாமி பிரம்ம யோகானந்தா கிட்ட. வாசுஜிக்கு வந்து ஒரு இது வந்து ஆச்சாரியா வாசுஜிக்கு வந்து நம்மளுக்கெல்லாம் 24 hours தானே ஒரு நாளில், அவருக்கு வந்து 36 hours 48 தெரில. ஏன்னா ஆல்ரெடி அவர் ஃபுல் டைம் ஐடி கம்பெனியில் ஒரு பொசிஷன் டாப் பொசிஷனில் ஒர்க் பண்ணிட்டு வாரத்துக்கு 6 கிளாஸ் எடுத்துட்டுருக்கார். வேதாந்தா கிளாஸஸ் அவரோட இதில் தசநகரில் எடுக்கிறார், நங்கநல்லூரில் எடுக்கிறார், கிராமத்துலலாம் போய் எடுக்கிறார். ஒரு கிளாஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா 5 to 6 hours ஆகும். அதோட ஒர்க்கும் பண்ணிட்டு கிளாஸும் எடுத்துட்டு பெரிய சர்வீஸ் பண்ணிட்டுருக்கார். அதனால் அதனால தான் சொல்கிறேன் அவருக்கு 36 hours இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு நாளில்னு. அவளோட ஒய்ஃபும் வந்திருக்கா இந்துஜி. ஸோ ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர். அவள் வந்து இந்துஜி வந்து அவருக்கு ஃபுல்லாக அந்த ஃபெசிலிட்டேட் பண்ணுறதெல்லாம் பண்ணுறா. சாண்டிங் கிளாஸஸ்லாம் எடுத்துட்டுருக்கா நிறைய இடத்துல. கீதா கற்றுக்கிறவளுக்கு சாண்டிங் கிளாஸும் இந்துஜி எடுத்துட்டுருக்கா. பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி. அவள் வந்து ஒர்க்கையும் பண்ணிட்டு வேதாந்தாவையும் பண்ணிட்டு எதையுமே விட்டுட்டு வேதாந்தத்துக்கு அப்படிலாம் கிடையாது. எல்லா வேலையும் எப்படி ஒழுங்காக செய்கிறதுங்கிறது தான் லெசனே அவகிட்ட கற்றுக்க வேண்டியது. லைஃபே அவளோட ஃபேமிலி ஃபுல்லாக இருக்கிறவா எல்லாருமே அவள் லைஃபே இதுக்கோசரம் டெடிக்கேட் பண்ணியிருக்கா. ஸோ சச் அ கிரேட் ஃபேமிலி, சச் அ கிரேட் பர்சன். நம்மளுக்கு நடுவில் வந்து இன்றைக்கி நம்மளுக்கு ஆரம்பித்து வைக்க வந்திருக்கார். நம்ம நிஜமாகவே நம்மளோட பாக்கியம் தான் அவர் வந்து ஆரம்பித்து வைக்கிறது. வி ஆர் ஆல் வெரி பிளெஸ்ட் டு ஹாவ் யூ ஆச்சாரிய வாசுஜி அண்ட் இந்துஜி. வாசுஜி ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு கணேஷ்ஜி ஆச்சாரியா வாசுஜி கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ண. I
Maitreyi ji is facilitating Mundu ji. நான் சொன்ன மாதிரி ஆச்சாரிய வாசுஜி இப்போ வந்து நம்மளுக்கோசரம் பூஜையை ஆரம்பித்து வைக்க கூப்பிட்டு போகிறேன். நல்லா இந்த கீதா கிளாஸ் வந்து நல்லா பெனிஃபிட் பண்ணணும் எல்லாரையும்னு வேண்டிட்டு வாசுஜி பூஜை. அச்சுதாய நமஹ. ஓம் அனந்தாய நமஹ. ஓம் கோவிந்தாய நமஹ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் பூஹு. அப்படியே கையில் சங்கல்பம். ஓம் மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சககுடும்பானாம் சிஷ்யவர்கானாம் க்ஷேமஸ்தைர்ய வீரிய விஜய ஆயுராரோக்ய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் தர்மார்த்த காமமோக்ஷ சதுர்வித பலபுருஷார்த்த இஷ்டகாம்யார்த்த சித்தியர்த்தம் சகல வித்யா பிராப்தியர்த்தம் ஞான வைராக்ய சித்தியர்த்தம் ஸ்ரீ சத்குரு அனுக்கிரக பிரசாத சித்தியர்த்தம் அஸ்மத் சுபதினே பம்மல் க்ஷேத்ரே ஸ்ரீ சங்கரா வித்யாலயே அஸ்மத் நூதன ஸ்ரீமத் பகவத்கீதா பட்டன பாட்டன கக்ஷாயாம் ஆரம்ப சுப முகூர்த்தே யதாசக்தி விக்னேஸ்வர ஆவாஹயாமி ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ அனுக்ரஹ சஹித ஸ்ரீ வ்யாஸ பகவான் அனுக்ரஹ பிரசாத சஹித அஸ்மத் சத்குரு ஸ்ரீ ஸ்வாமி ब्रह्मयोगानंद रूपेण समस्त गुरुमंडल परंपरा अनुग्रह प्रसाद सहित लघु पूजां करिष्ये. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமஹ. ஆவாஹயாமி பாதயோஹோ பாத்யம் சமர்ப்பயாமி ஹஸ்தயோஹோ அர்க்யம் சமர்ப்பயாமி ஆச்சமணியம் சமர்ப்பயாமி ஸ்நானம் சமர்ப்பயாமி ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி திவ்ய பரிமளகந்தான் தாரயாமி. கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி புஷ்பை சம்பூஜயாமி. ஓம் கணநாந்த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரமஸ்தமம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிஸ். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் தூமகேதவே நமஹ. ஓம் கணாத்யக்ஷாய நமஹ. ஓம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் கஜானனாய நமஹ. ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமஹ. ஸ்ரீ ஞானகணபதயே நமஹ. வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.
कृष्णाय परमात्मने नमः अच्युताय नमः अनंताय नमः गोविंदाय नमः केशवाय नमः नारायणाय नमः माधवाय नमः मधुसूदनाय नमः त्रिविक्रमाय नमः जगद्गुरवे नमः गीताचार्याय नमः ओम श्री कृष्णाय परमात्मने नमः सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वंदे गुरुपरंपरां सद्गुरवे नमः ओम अहंकारनाशकाय नमः ओम अदंबिने नमः ओम हेतुकदयासिंधवे नमः ओम अहंकारनाशकाय नमः ओम आर्जवयुक्ताय नमः ओम अहिंसामूर्तये नमः ओम आत्मसंतुष्टाय नमः ओम पंडिताय नमः ओम प्रमाणप्रवर्तकाय नमः ओम महावाक्योपदेशकर्त्रे नमः ओम स्वतंत्राय नमः ओम पूर्णाय नमः ओम श्री स्वामी ब्रह्मयोगानंदाय मम गुरुदेवाय नमः ऊदवती दीपम कल्पुर माले ओम व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः ओम श्री व्यास भगवान नमस्कारान् समर्पयामि पुष्पाणि समर्पयामि ओम व्यासाय नमः ओम विष्णवे नमः ओम वेद विभागकर्त्रे नमः ओम सर्व पुराण विभागकर्त्रे नमः ओम ब्रह्मसूत्रकर्त्रे नमः ओम कृष्णद्वैपायनाय नमः ओम महाविष्णवे नमः ओम सद्गुरवे नमः ओम श्री व्यासाय विष्णुरूपाय नमः नानाविध परिमलपत्र पुष्पाणि समर्पयामि ओम दशांगं गोकुलोपेतं सुगंधं च मनोहरं धूपं दास्यामि देवाय गृहान गजानन धूपं दास्यामि देवाय गृहान पुरुषोत्तम ओम साध्यं च वर्ति संयुक्तं वह्निना योजितं मया गृहाण मंगलं दीपं ईशपुत्रा गणाधिपा गृहाण मंगलं दीपं क्यतिमिरापहं ओम श्री विघ्नेश्वराय नमः श्री कृष्णाय परमात्मने नमः व्यास भगवान सद्गुरवे नमः धूपमाघ्रापयामि धूपानन्तरं सर्वमंगलदीपं दर्शयामि आचमनीयं समर्पयामि नैवेद्यं पुष्पं पुष्पाणि समर्पयामि ओम भूर्भुवः स्वः ओम प्राणाय स्वः पानाय स्वः व्याणाय स्वः उदानाय स्वः समानाय स्वः ब्रह्मणे स्वः ब्रह्मणे व्रातपतये नमो गणपतये नमः प्रमदपतये नमस्ते अस्तु लंबोदराय एकदंताय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः
वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। नमोस्तुते व्यास विशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः। ओम श्री सर्वेभ्यो देवताभ्यो नमः। कर्पूरनीरांजनं संदर्शयामि, नीराजनानन्तरं आचमनीयं समर्पयामि, पुष्पाणि समर्पयामि। रक्षान्धारयामि। हरहर नमः पार्वती पतये। ओम योपां पुष्पं वेदा पुष्पवान् ब्रजावान् पशुमान् भवति, चंद्रमा वा अपां पुष्पं पुष्पवान् ब्रजावान् पशुमान् भवति। य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति। ओम श्री विघ्नेश्वराय नमः। श्री कृष्णाय परमात्मने नमः। समस्त गुरुमंडलाभ्यां नमः। वेदोत्तमंत्रपुष्पं समर्पयामि, सुवर्णपुष्पं समर्पयामि, पारिजातपुष्पं समर्पयामि, छत्रचामरादि समस्त राजोपचारार्थं पुष्पाणि समर्पयामि। स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्ताम् न्यायेन मार्गेण महीं महिषाः। गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु वर्जन्यः पृथिवी सस्यशालिनी, देशोऽयं शोभरहितः, ब्राह्मणाः सन्तु निर्भयाः। सर्वे भवन्तु सुखिनः, सर्वे सन्तु निरामयाः, सर्वे भद्राणि पश्यन्तु, मा कश्चित् दुःख भाग भवेत्। असतो मा सद्गमय, तमसो मा ज्योतिर्गमय, मृत्योर्मा अमृतंगमय। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते, पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। பீட்டம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க மரியாதை பண்ணிட்டு போவாருன்னு ஜனனிகிட்ட சொல்ல சொல்ல அடுத்தது ஆச்சாரிய வாசுஜி வந்து ஒரு அனுகிரக பாஷணம் கொடுப்பார். அதுக்கு முன்னாடி இந்துஜி இங்கே குருஜியை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கோசம் கிளாப் பண்ணிங்க எல்லாரும். Thank you.
करेक्ट श्री गुरुभ्यो नमः एक्चुअली इट इज रियली अ प्लेजर हैविंग एवरीबॉडी ओवर हियर दिस इवनिंग एंड आई कंसीडर दिस एज अ ब्लेसिंग इन डिसगाइज फॉर आवर कैंपस एक्चुअली बीइंग अंडर शंकरामठ it is our blessing to have madam acharya lavanya madam being here and this initiative and her team oh my goodness they were really working so effectively and organizing everything in a very systematic manner I never expected that involvement as volunteers but their involvement was amazing so what we have done is very less from when compared to their initiative I'm really blessed to be amidst all of you all today thank you very much for considering our premises to have this amazing Bhagavad Gita really we are all blessed yeah it is really a blessing in disguise for every one of us to get enlightened with this knowledge right the need of the hour right now for every one of us Thank you very much. Welcome, ma'am. Thank you, ma'am. Shankar Mattu Kira irukkira school sonna Shankar Nagar Shankara school la Shankarar bhasha meedina Geetha class aarambikapurudhu. Such a beautiful start. Acharya Vasu ji anugraha bhasham sonna. करता ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरु परंपरां वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं मूकं करोति वाचालं पंगुं लंगयते गिरिं यत्कृपातमहं वंदे परमानंदमाधवं ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ओम शांति शांति शांतिः हरिः ओम श्री गुरुभ्यो नमः हरिः ओम நல்லா புரியும் இல்லையா வெரி குட் ஸோ இங்கே ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களை எல்லாரையும் வந்து இந்த ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து சந்திக்கிறது ஸ்கூலுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கு போய் தான் பழக்கம் அது கூட இப்போ போகிறதில்ல அது கம்ப்ளைண்ட் வீட்டில் நீ பேரண்ட் டீச்சிங்க்கு வரதே இல்லை அட்மிஷனுக்கு போய் லைனில் நின்னது அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் கட்ட போனது அப்புறம் முதல் நாள் போகும்போது பசங்களை கொண்டு விட்டது இப்படி ஸ்கூலுக்கு போய் பழக்கம் அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி நானும் ஸ்கூலுக்கெல்லாம் போய் படிச்சிருக்கேன் அதனால் அப்படி போய் பழக்கம் பிரின்ஸிபல்னா ஒரு பயமாக இருக்கும் பிரின்ஸிபல் மேம் வரான்னாக்கா அப்படியே பயமாக இருக்கும் நான் படித்த ஸ்கூலில் ஆரம்பத்தில் போய் பார்க்கும்போது எங்களுடைய பிரின்ஸிபல் வந்து சைக்கிளில் வருவார் சைக்கிளில் வந்து அப்படியே வந்து இறங்கி அவர் வந்து பார்க் பண்ண சைக்கிளை பார்க் பண்ணுவார் அதில் ரெண்டு போய் போய் ரெண்டு ஸ்டூடெண்ட் போய் அப்படியே சைக்கிளை பிடிச்சிக்கணும் அவருக்கு எந்த விதமாக இது இல்லாமல் அவர் டக்குன்னு இறங்கி ஃபாஸ்ட்டாக போயிடுவார்
இப்படியெல்லாம் ஸ்கூலில் உடைய நல்ல அனுபவங்கள் அப்படிப்பட்ட ஸ்கூலில் வந்து இப்போது அதுவும் இந்த நம்மளுடைய மட்டம் எல்லாம் வந்து இந்த ஸ்கூலை வந்து ஸ்கூல் வழியாக நம்மளுடைய சனாதன தர்மத்தை வந்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஆழ்ந்த கருத்துக்களை குழந்தைகளுக்கெல்லாம் போய் சேர்க்கறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இப்போ பிரின்ஸிபல் மேம் சொன்ன மாதிரி நீட் ஆஃப் தி அவர் சொன்னா இல்லையா, இதுதான் நீட் ஆஃப் தி அவர். ஸோ அது அந்த தருணத்தில் இந்த கான்டெக்ஸ்டில் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் அவங்களெல்லாம் சந்தித்து இந்த கீதாவை வந்து ஆரம்பித்து வைக்கணும், அனுகிரக பாஷணம் அப்படின்னு சொல்லியிருக்கு. எனக்கு எவ்வளோ டைம் இருக்குமா, 20 minutes எடுத்துக்கலாமா? ஓகே. அனுகிரக பாஷணம், அனுகிரகம்னா என்ன, பிளஸ்ஸிங் இல்லையா. அப்புறம் பாஷணம் அப்படின்னா உரை சொல்கிறது, கரெக்டா. இப்போ அனுகிரக பாஷணம் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருமே இந்த சனாதன தர்மத்தில் வந்திருக்கிறவ எல்லாருமே அனுகிரகிக்கப்பட்டவர்கள். என்ன அப்படின்னா நமக்கு வந்து வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதோடைய விஷயமாக பகவத்கீதா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பாஷணம்ங்கிறது வந்து சொல்கிறது. தேர்ஃபோர் ஆல்ரெடி சொன்ன விஷயத்தை இங்கே வந்து உங்கள் இடையே பகிர்ந்துக்கிறது, ஞாபகப்படுத்திக்கிறது அனுகிரக பாஷணமாக இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன், அவ்வளோதான். வேறு எதுவும் ஸ்பெஷல் கிடையாதுங்க, சரியா. அப்போது இப்படிப்பட்ட விஷயம் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஆனால் எப்படி இருக்குது நமக்கு பிரின்ஸிபல் மேம், ரெண்டு பிரின்ஸிபல் இருக்கா இல்லையா, அவகிட்ட கேட்கணும் எவ்வளோ நம்ம வந்து சனாதன தர்மத்தை பற்றியும் இந்த வேதத்தை பற்றியும் பகவத்கீதா பற்றியும் ரெகுலர் சிலபஸில் வந்திருக்கு அப்படின்னா எல்லார் மாதிரியும் எல்லோரும் ஈக்குவலி ஹெல்ப்லெஸ். ஏன்னா அந்த விஷயம் வந்து நமக்கு கிடைக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது, வெளிநாட்டில் கூட வந்துடுது. இப்போ அது ஸ்லோவாக இட் இஸ் டேக்கிங் டைம். என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக வந்து சாண்டிங் சொல்லி கொடுக்குறா, சாண்டிங் சொல்லி கொடுத்தா நல்ல விஷயம், நிறையா கான்சன்ட்ரேஷன் வளரும், புத்தி இம்ப்ரூவ் ஆகும், நல்லா படிப்பு வரும், இதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் கிருஷ்ணர் வந்து சாண்டிங்காக பகவத்கீதாவை உபதேசம் பண்ணலை, நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கரெக்டா. சாண்டிங்காக பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது வந்து டெஃபினெட்லி கரெக்ட், நாட் இன்கரெக்ட். ஆனால் ஃபுல்லி கரெக்டா அப்படின்னாக்க கிடையாது. ஏன்னா நமக்கு உபதேசம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து அது வழி வாழணும். அண்டு ஒரு உபதேசம் அப்படின்னு சொல்லப்படுறது அப்படின்னா உபதேசம்னா புரியுறது இல்லையா, உபதேசம்னா யாருக்கு புரியல இல்லையா. நாங்கள் கிராமத்தில் வந்து தம்பதி பூஜை பண்ணினோம், எல்லா ஜென்ஸும் வந்துட்டா அன்னைக்கு. ஏன் எல்லாம் வீட்டில் யாரும் வரலன்னா தம்பதினா என்ன சாமி அப்படின்னு கேட்டான். அது மாதிரி நான் உபதேசம் உபதேசம்னு சொல்லிட்டேன், இங்கே கடைசியாக உபதேசம்னு ஒன்று சொன்னேன் அது மட்டும் புரியல அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது, பாருங்கள் முஞ்சாக்கிறதையாக கேட்டுக்க, சரியா. அதோடைய அர்த்தம் நமக்கு புரியணுங்கிறது தான் பேசிக் பேசிக் விஷயம். ஆதிசங்கரர் எழுதுறார் பஜகோவிந்தத்தில் பகவத்கீதா கிஞ்சித கீதா, மனுஷனுடைய கர்த்தவியம் வந்து இந்த கீதையை படிச்சிடணும். போய் கிஃப்ட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிண்டு இப்போ பிரதமர் வந்து பகவத்கீதா புக்கை கொடுக்குறாருனாக்க எப்படி கொடுக்குறார், அதை படித்து புரிஞ்சுண்டு அதுபடி அவள் வாழறது, அது வாழ்க்கையினால் நாங்கள்லாம் பாரதியர்கள் இப்படி சிறந்த இடத்துல இருக்கோம், உங்களுக்கும் இது பயன்படும் அப்படிங்கிற அர்த்தத்தில் கொடுக்குறார். நிறைய இடத்துல பகவத்கீதா புக்கு இருக்குது, எங்கள் தாத்தாலாம் வச்சுருக்கார், அது அப்படியே பூஜையில் நாங்கள் கிளாஸ் டோரில் போட்டு அப்படியே போட்டி அழகாக வச்சுருக்கோம். அது அந்த பர்பஸ் இல்லை, பூஜை பண்ணுறதுக்காக இல்லை, சரியா. அப்போ இந்த கீதையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதை நாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு புரிஞ்சுண்டுருணும், சரியா. ஏன் புரிஞ்சுக்கணும் அதை மட்டும் நான் சொல்லிவிட்டு ஃபர்தராக வரக்கூடியதுனா ஆச்சாரியா இங்கே உங்களுடைய குரு வந்து இங்கே பார்த்துப்பான், சரியா. தேர்ஃபோர் இங்கே நமக்கு வந்து மனுஷ ஜென்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே ஆதிசங்கரர் என்ன பண்ணுறார், இந்த மனுஷ ஜென்மாவுடைய மகிமையை சொல்கிறார். துர்லபம் த்ரயமே வைத்தது தேவானுகிரகேதுக்கம் மனுஷத்துவம் முமுக்ஷத்துவம் மகாபுருஷ சம்சயா. மூணு விஷயம் துர்லபமாக, மனுஷனாக பிறக்கிறது முதல்ல துர்லபம். அதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் ஜந்தூனாம் நரஜென்ம துர்லபமதா, இது இந்த கிராமரில் உண்டு, குட் பெட்டர் பெஸ்ட்டு, அது என்னது கடைசி சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அது அந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு சூப்பர்லேட்டிவ் என்னென்னா துர்லபமதா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில்,
அப்படின்னா என்ன அர்த்தம், மனுஷ ஜென்மா கிடைக்கிறதுங்கிறது வந்து ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட். இது வந்து ஆச்சாரியா சொல்கிறார். இதோடைய பிரமாணம் வந்து கட்டோபனிஷத்தில் இருக்குது. யம தர்மர் சொல்கிறார். எந்த டிபார்ட்மெண்ட் யம தர்மராஜா? அவருடைய டிபார்ட்மெண்ட் என்ன? அவர் எதுக்கு ஹெச்ஓடி? உங்களுக்கு எல்லாம் நல்லா பரிச்சயம் இல்லையா? அவர் ஜென்ம மரணத்துக்கான டோட்டல் ஹெச்ஓடி அவர். அப்படி மனுஷ ஜென்மா கிடைக்கிறது உனக்கு அபூர்வம் நச்சிக்கேத்தா அப்படின்னு அங்கே சொல்கிறார். அப்படிப்பட்ட மனுஷ ஜென்மா வந்து நமக்கு கிடைச்சிருத்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன்? டவுட் இல்லையா? இருக்கும் இல்லையா? நான் மனுஷன்தான் அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு இல்லை. தெர்ஃபோர் என்ன, இந்த மனுஷ ஜென்மாவுடைய விஷயம் வந்து ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், சரியா? அந்த ஜென்மாவில் நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருக்கணுங்கிறதுக்கு தான் நமக்கு சொல்லி கொடுக்குறாளா அப்படின்னாக்க ஓரளவுக்கு சொல்லித்தரான். நம்ம மத்தில் சம்பிரதாயத்தில் நம்ம ஃபேமிலியில் இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அடுத்தவாளை புண்படுத்தக்கூடாது, மற்றவாளுக்கு ஹெல்ப் பண்ணணும், இதெல்லாம் நேச்சுரலாக எல்லா குடும்பத்திலையும் சொல்லி கொடுத்துருவா. ஆனால் நீ போய் குருவை போய் அடைஞ்சு விடுடா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். நீ பகவத்கீதா படித்து முடிச்சுடோ அப்படிங்கிறது ரேராக இருக்கும். கீதா காம்படிஷனில் ப்ரைஸ் வாங்கிட்டு வந்துடும்னே அது காமனாக இருக்கும். கீதாவுடைய அர்த்தத்தை படிச்சிருவோம்னாக்க சொல்லறதுக்கு பயம், ஏன்னா தாத்தா அவரே படிக்கல, ஏன்னா பிஸியாக இருந்துட்டார் லைஃப்பில், புரியறதா? அப்போது நேச்சுரலி இந்த மனுஷ ஜென்மாவுடைய விஷயம், அவ்வளோ சத கோடி ஜென்மா அப்படி எடுத்தால் அவ்வளோ புண்ணியம் இருந்தால் தான் இந்த பகவத்கீதா அப்படிங்கிற விஷயம் காதலே விழுமா, புரியறதா? அப்போ இந்த மனுஷ ஜென்மா பிறந்தா என்ன பண்ணணும்? இந்த கேள்வி இருக்குது. மனுஷனாக பிறந்தேனே, எதுக்கு பிறந்தேன்? ஏன் காக்காவோ பக்ஷியாகவோ சிட்டுக்குருவி குச்சு குச்சுன்னு கேட்டுருக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் நமக்கு, கேட்குறதா? அது மாதிரி ஏன் பிறக்கலை நம்ம? யாரும் யோசிச்சுருக்கோமோ இல்லையா? கண்டிப்பாக இதுக்கான எண்ணமே மனசில் நமக்கு ஏற்படலை, கரெக்ட்? அப்போ இப்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே வந்து கஷ்டப்பட்டு உங்களெல்லாம் வர வச்சு மனுஷனாக ஏன் பிறந்தேன்னு யோசின்றேன். எப்படி இருக்கும் பாருங்கள், உங்களை இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே தான் வந்து ஆழ்ந்த சிந்தனை ஆரம்பிக்கிறது. அப்போ மனுஷனாக பிறந்தால் என்ன பண்ணணும், என்ன மனுஷனுடைய லைஃபுடைய பர்பஸ் என்ன? நாலு பேருக்கு நல்லது செய்யணும். சரி, இப்போ நீங்கள் வந்து பார்த்தேல் வச்சுக்கோங்களேன், இப்போது நீங்கள் ஜூக்கெல்லாம் போய் பார்த்தேல், இல்லை மற்ற ஜீவராசிகள்லாம் பார்த்தேன்னா அது ஒன்று ஒன்றுத்துக்கு ஒன்று ஒன்று ஹெல்ப் பண்ணும், புரியறதா? நீங்கள் நேச்சுரல் ஜியோக்ராஃபிக்கல் சேனல், டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தேன்னா என்ன கேப்சர் பண்ணி போடுவா அப்படின்னா, சிங்கமும் புலியும் அது பசிக்காத நேரத்தில் மிச்சத்துக்கெலாம் எப்படி ஹெல்ப் பண்ணுறதுன்னு சில வாட்ஸ்அப்லாம் வரும். ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிடுறேன். ஒரு பெரிய கூடில், என்னது கூடில வந்து ஒரு தவளை மாட்டின்றோம், அதில் இருக்கிற சிலந்து என்ன பண்ணுறதுன்னா பக்கத்தில் போய் பார்க்கறது, பார்த்துட்டு அந்த தவளை தன்னால் சாப்பிட முடியுமா, இது எனக்கான சாப்பாடான்னு பார்க்கறது. தவளைக்கு தவளையை சாப்பிட முடியுமோ ஸ்பைடர், நீங்கள் என்ன நினைக்கிறேன்? முடியாது இல்லையா? தவளை மாட்டின்றது ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? சிலந்தியும் தவளையும் சேர்ந்து அந்த தவளை ரிலீஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா? அந்த ஸ்பைடர் என்ன பண்ணுறதுன்னா, இந்த தவளை என்னால் சாப்பிட முடியாது, என்ன இந்த தவளை வந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை, அது இங்கே மாட்டின்ருக்கு தெரியாமல் வந்துருத்துன்னு சொல்லி அதால் அந்த கூடை வெதிக்கப்பட்டது இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணி விட்டு தவளை எஸ்கேப் ஆகி போகிறது. அப்போது சாதாரணமாக ஒரு ஜீவராசின்னு வந்துட்டாலே பரஸ்பர பரோபகாரம் இருக்கு இல்லையா, நேச்சுரலாக ஓரளவுக்கு ஒரு அதோடைய கோஷன்ட்டை கம்மியாக இருக்கே தவிர எல்லா ஜீவராசிக்கும் இருக்கக்கூடியது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறது, மியூச்சுவல் ஹெல்ப். இது வந்து நார்மல் மனுஷனுக்கும் இருக்கும், மனுஷனுக்கு இருந்தே ஆகணும். ஆனால் இதுதான் பர்பஸா அப்படிங்கிறது வந்து யார் சொல்கிறது? இப்போது சார் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. இந்த பக்கத்துலேருந்து நாலு விஷயம், நல்ல விஷயம் கிடைக்கும். இங்கேருந்து நாலு விஷயம் கிடைக்கும். நம்மெல்லாம் சேர்ந்து போய் வெளியில் போய் பார்த்தோன்னா அவள் ஒரு 10 விஷயம் இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவாள். ஓகே, வெளிநாட்டில் போய் கேட்டோன்னா அவள் ஒரு லிஸ்ட் சொல்லுவாள். எதன்னு எடுத்துக்கிறது? யார் சொல்கிறதுன்னு எடுத்துக்கிறது? யார் அத்தாரிட்டி இதுக்கு கேட்குறத? புரியுறதா? நீங்கள் சொல்கிறது எடுத்துக்கிறதா, அவா சொல்கிறது எடுத்துக்கிறதா இல்லையா, யார் சொல்கிறது எடுத்துக்கிறது? புரியுறதா? அதுக்கு தான் என்ன அர்த்தம், மனுஷனுடைய லைஃபோடைய பர்பஸுக்கு நமக்கு வேதம்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது, புரியுறதா? மனுஷனுடைய
அர்த்தம் புருஷ அர்த்தம் மனுஷன் எந்த லட்சியத்துக்காக பிறந்திருக்காங்கிற ஐடியா நாலேஜ் வந்து வேதம் கொடுக்குறது சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் அனேன இது வேத்தியதே இது வேதஹா வேதம் தான் அதுக்கு நாலேஜ் ஸோ நம்ம எல்லாம் எதை ஃபாலோ பண்ணணும் வேதத்தை நம்ம ஃபாலோ பண்ணி என்ன அதோட வழிமுறையில் என்ன லட்சியமோ அது நம்ம பண்ணணும் சரி வேதத்தை விடுங்க நம்ம கேஷுவலாக பேசுவோம் உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில் நிம்மதி மகிழ்ச்சி நிம்மதி மகிழ்ச்சி வெரி குட் அப்புறம் வேற என்ன ஆன்சர் இருக்கு முக்தி கிடைக்கணும் அவளுக்கு கிளாப் பண்ணணும் அவருக்கும் கிளாப் பண்ணணும் ஏன்னு சொல்றேன் மகிழ்ச்சி நிம்மதி முக்தி வேற என்ன செல்வம் வேணும் வெரி குட் அப்புறம் ஆயுர் ஆரோக்கியம் வேணும் வேற என்ன எல்லா செல்வம் வேணும் எல்லாமே வச்சுக்கோ 14 லோகத்தில் இருக்கிற எல்லா செல்வமும் அப்படி வச்சுக்கோ நோ ப்ராப்ளம் வேற ஏதாவது உங்களுக்கு தோன்றதா வீடு வேணும் வாசல் வேணும் தார் கார் வேணும் புது கார்லாம் வந்திருக்குல்ல எல்லாமே அதில் வந்துருதா திருப்தி வேணும் வெரி குட் ஆ இப்போ இவ்வளோ வெரைட்டியாக இருக்கு இப்போ வீடு பேர் வேணும் அவர் சொல்கிறார் ஓகே இது நம்ம ஏதோ கொஞ்சம் ஏன்னா இங்கே கீதைக்கு வந்துட்டோம் இல்லையா நீங்கள் நீங்கள் நிஜமாகவே என்ன நினச்சின்னு இருக்கையிலோ அதை நீங்கள் சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அங்கேருந்து தான் கீதை ஆரம்பிக்கிறது புரியுதா உங்களுக்கு நம்ம என்ன சொன்னோம் நிம்மதி வேணும்னு சொன்னோம் சந்தோஷம் யாருமே சொல்லலையே சொன்னேலா மகிழ்ச்சி சொன்னேன் மகிழ்ச்சி சொன்னேன் நிம்மதி சொன்னேன் இல்லையா ஆட்டோமேட்டிக் ஆடாடா ஆ இப்போ இவ்வளோ வெரைட்டியாக இருக்கே இப்போ நமக்கு வேண்டியது எல்லா மனுஷாலுக்கும் இது வேண்டியிருக்கு இதுக்கும் வேதத்துக்கும் நமக்கு வேண்டி இருக்கிறதுக்கும் கீதைக்கும் சம்பந்தம் இருந்தால் தானே நம்ம கீதை மேலே கொஞ்சம் அன்பு வரும் ஒரு ஒரு அழகான விஷயம் இதெல்லாம் எனக்கு கொடுக்கறதுன்னு போக முடியும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுறதா சரி இப்போதைக்கு என்ன பண்ணுறோம் கீதைக்கெல்லாம் போகலாம் அப்புறம் இப்போதைக்கு நமக்கு என்ன வேணும் நிம்மதி வேணும் மகிழ்ச்சி வேணும் பாதுகாப்பு வேணுமா நீங்கள் 4 மணிக்கு வந்துருங்கோ ஆனால் இங்கே வந்தால் என்ன வேணால் நடக்கும் அப்படின்னு நான் அல்கைதா மாதிரி இங்கே தாலிபான் வச்சுருந்தேன்னு வந்துருப்பேலோ சத்தியமாக வந்திருக்க மாட்டேங்கன்னா அப்போ என்னாகும் பாதுகாப்பு வேணும் நிம்மதி வேணும் பாதுகாப்பு வேணும் ஓவராலாக சந்தோஷம் வேணும் ஆயிடுதா இதை ஒத்துக்கலாம் இல்லையா அதுக்கப்புறம் வீடு வாசல் செல்வம் புகழ் பேர் இதெல்லாம் நமக்கு வேணும்னு கேட்குறோம் ஆனால் இதெல்லாம் கிடைக்கிறது மூலியமாக சப்போஸ் இந்த நிம்மதியோ பாதுகாப்போ சந்தோஷமோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆனால் இது 3 மட்டும் இருக்காதுன்னு சொன்னால் செல்வத்தையோ பேரோ புகழோ இதை நாடி போவேளோ சார் சார் கொஞ்சம் எனக்கு ரொம்ப பெரிய மனசு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 100 கோடி பேங்க்கில் வந்து திருடிட்டேன் இதை நீங்களே வச்சுக்கோங்க நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கன்னா என்ன பண்ணுவேன் நீங்கள் அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துடாதப்பா சொல்கிறது புரியல செல்வம் வந்துருத்தோ ஆனால் அது எப்படிப்பட்ட செல்வம் என்னுடைய பாதுகாப்புக்கும் நிம்மதிக்கும் அது ஹானி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது புரியும் கண்டிப்பாக தேர்ஃபோர் இப்போ நமக்கு என்ன அடைந்தாலும் அது மூலியமாக நான் எதிர்பார்க்கறது என்னது நிம்மதியை சந்தோஷத்தை பாதுகாப்பை இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் கரெக்டாக எங்கேருந்து எதிர்பார்க்குறேன் இதெல்லாம் எனக்கு சுற்றி இருக்கக்கூடிய உலகம் எனக்குன்னு ஒரு உலகம் இருக்குது என்னது நம்ம ஒரு இடத்துக்கு ஆஃபீஸ் போகிறோம் நிறைய ஃபேமிலி ரிலேஷன்ஸ் இருக்கிறது இல்லையா நமக்குன்னு ஒரு செட்டப் இருக்கிறது நம்மளை சுற்றி அந்த உலகத்தில் இதெல்லாம் எதிர்பார்க்குறோம் அந்த உலகம் எப்படி இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது எல்லா நேரத்துலேயும் இந்த சந்தோஷமும் நிம்மதியும் எல்லாம் டக்கு டக்குன்னு கிடச்சிடுறதா எப்படி இருக்குது உலகம் நம்மளை சுற்றி ஒன்று பண்ண ஆரம்பித்தா ஒரே ப்ராப்ளம் ஒரே டென்ஷன் ஒரே இரிட்டேஷன் புரியுதா அப்பப்போ அந்த ஏதோ ஒரு படத்தில் மின்னல் வாமா அப்படின்னோடனே அப்படி வந்துட்டு போகுமே அப்படி இருக்குது நமக்கு சந்தோஷமோ நிம்மதியும் நான் சொல்கிறது புரியுறதா உங்களுக்கு அவ்வளோதான் இருக்குது நிம்மதியும் சந்தோஷம் ஆனால் ப்ரிடாமினாக என்ன இருக்கிறது அது பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய கஷ்டமும் டென்ஷனும் துக்கமும் அதுதான் நமக்கு அதிகமாக இருக்குது இப்போ இங்கேயே வந்திருக்கோம் நம்ம நீங்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கேன்னா இங்கே ஏன் வரணும் இப்போ இருக்கிறது ஏதோ ஒன்று குறையிறது கீதைக்கு போகிறதுனால ஏதோ ஒன்று கிடச்சிடும் புரியுதா கரெக்ட்
அப்போது ஜென்ரலாக உலகம்னு எடுத்துட்டா என்னை சுற்றி எடுத்துட்டா அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கிறது. சப்போஸ் பகவான் இங்கே கிருஷ்ணர் வந்துட்டார் வச்சுக்கோங்க, முன்னாடி இந்த உலகம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு கிருஷ்ணா, என்ன உன்னோட உலகத்தை கூட்டிங்க போ அப்படின்னு என்ன பண்ணுவோம்? ஓகே, அவர் ஓகேன்னு சொல்லிட்டார்னு என்ன பண்ணுவான்? எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம், ஃபஸ்ட்டு அங்கே போ போயிட்டே சொல்லுவான். கிருஷ்ணா ஒரு விஷயம் மறந்து போயிட்டேன், என்னோடய சொத்து அங்கே இருக்கு, அதை நீ அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன், லிஸ்ட் அவருக்கு சொல்லுவான் அங்கேருந்து. புரியுறதா? அப்போது இந்த உலகங்கிறது வந்து என்னை திருப்திப்படுத்தலை, நான் எதிர்பார்க்குற நிம்மதி இல்லை, நான் எதிர்பார்க்க சந்தோஷத்தை கொடுக்கலை, ஏதோ ஒன்று நடந்து எங்கேயோ போய் ஏதோ ஒன்று மாறி எனக்கு இதெல்லாம் நடக்கணும். இது ஒத்துக்கலாம் இல்லையா சோஃபார்? சரி, இன்னொன்று, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷமும் நிம்மதியும் எவ்வளோ நாள் வேணும் உங்களுக்கு? இப்போது பேங்க்னா 20 இயர்ஸ் இஎம்ஐயா லோன் போட்டா, அது மாதிரி எனக்கு சந்தோஷம் பகவானே, எனக்கு சந்தோஷம் வந்து உனக்கு எனக்கும் இஎம்ஐ கான்ட்ராக்ட் 20 இயர்ஸ் மாதம் மாதம் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துரும் அப்படியா? எப்படி கேட்குறோம் நம்ம சந்தோஷம் நிம்மதியெலாம்? லைஃப் டைம் எனக்கு நிரந்தரமான சந்தோஷம். நடுவில் கொஞ்சம் வெக்கேஷன் போனார் பகவான், அப்படிலாம் இல்லையா? நீ எங்கே வேணால் போ, என்ன வேணால் பண்ணு, எனக்கு என்ன வேணும்? பர்மனண்ட் பீஸ், பர்மனண்ட் செக்யூரிட்டி, பர்மனண்ட் ஹாப்பினஸ். இந்த பர்மனண்ட்டுங்கிற வேர்டு அண்டர்லைன் பண்ணணும். அப்போ நீங்கள் உலகத்தில் நிறைய விஷயம் பண்ணி என்ன தேடுறோம்? நிம்மதியும் பாதுகாப்பையும் சந்தோஷத்தை தான் தேடுறோம். அது எப்படி இருக்குது? பர்மனண்ட்டாக இருக்கா, இம்பர்மனண்ட்டாக இருக்கா, எப்படி இருக்குது? தைரியமாக சொல்லுங்க, பரவாயில்ல, யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. பிரின்சிபல் மேம் ஒன்றும் சொல்ல முடியாது, ஸ்டிக்கை தான் வச்சுருக்கீங்களா? எப்படி இருக்கு நம்மளுடைய சந்தோஷம்? மின்னல் தான், மின்னல் வந்து அப்படி வர மாதிரி வந்து போகிறது. என் குருநாதர் சொல்லுவார், சுகம் தூக்கம், சுகம் தூக்கம். இந்த துக்கங்கிறது வந்து ஒரு பாதி பாதி வாழ்க்கை, அப்பப்போ ஒரு சந்தோஷம். அந்த 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 ஊரில் நான் வந்து அந்த என்ன டேராடூனில் தங்கினேன்னா அந்த 5 வருஷம் அதுதான் வாழ்க்கை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. இந்த கல்யாணம் வேறதை பண்ணிட்டேன் இப்படி யாராவது சொல்லுவா இல்லையா? ஐயோ கல்யாணம் பண்ணிட்டுவாலாம் அப்படிலாம் இது பண்ணல, வேடிக்கைக்காக சொல்கிறேன். ரெண்டு சைடும் அப்படி தான், ஏதோ ஒன்று வச்சுட்டு சந்தோஷம் இருந்தது, இப்போ இல்லை. இனிமேல் என்ன? சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும். அப்போ உலகங்கிறது வந்து நமக்கு என்னது? துக்க ஹேத்துவாக இருக்கிறது இல்லையா? உலகங்கிறது வந்து துக்க ஹேத்துவாக இருக்க. சரி, இதே செட்டப்பில் இதே உலகத்தில் நீங்கள் சந்தோஷமாகவே இருந்தது இல்லையா? அடுத்த கேள்வி, இப்போ தானே என்ன டிரைவ் பண்ணோம்? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உலகம் வந்து எப்படி இருக்கிறது? கஷ்டம் கொடுக்கறதையாக இருக்கிறது. ஆனால் இந்த செட்டப்லேயும் உங்களுக்கு சந்தோஷமே இருந்தது இல்லையா? உங்களை மறந்து நீங்கள் ஹாப்பியாக இருந்ததே இல்லையா? இருந்திருக்கே இல்லைனோ? அப்போ அதே உலகத்தில், அதே ஃபேமிலியில், அதே செட்டப்பில், அதே சூழ்நிலையில் உங்களால் சந்தோஷமாகவும் இருக்க முடிஞ்சுது. இதுலேருந்து என்ன புரியுறது? உலகம்தான் துக்கத்துக்கு காரணம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் உங்கள் சிச்சுவேஷன் உங்களுடைய லைஃப் ப்ராப்ளம்ஸ் அதுதான் துக்கத்துக்கு காரணம்னா அந்த ஒரு செகண்டு கூட நீங்கள் சந்தோஷமாக இருந்திருக்க முடியாது. கரெக்ட், நான் சொல்கிறது புரியுறதா? இங்கே எல்லோரும் நம்ம யோசிக்க வந்திருக்கோம், நான் அப்படியே உங்களெல்லாம் குத்துக்கொள்ளப்படுத்தி அப்படியே ட்ரான்ஸுக்கு கூட்டின்னு போகிறதில்லை. இங்கே வந்தோன்னாக்க நம்ம என்ன பண்ணணும்? கூட சிந்திக்கணும். நம்மளுடைய அறிவு இருக்கு இல்லையா, நிறைய இடத்துல நம்ம பிரகாசமாக அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ எல்லாம் என்ன பண்ணுறோம்? இந்த பேசிக் விஷயத்தை யூஸ் திங்க் பண்ணணும். புரியுறதா? அப்போ உலகங்கிறது என்னது? டோட்டலாகவும் துக்கத்தை கொடுக்கக்கூடிய விஷயமும் இல்லை என்ன இல்லையா? அப்போ அதே உலகத்துலேருந்து சந்தோஷமாக இருக்க முடியறதுன்னா உலகம் மட்டும் உலகமானது நம்மளை சுற்றி இருக்கக்கூடியது துக்கத்துக்கான காரணமாக இருக்க முடியாது. லாஜிக்கலாக டிரைவ் பண்ணிட்டோம். அப்போது அந்தந்த சூழ்நிலையில் சுகமாக இருக்கிறதுக்கும் துக்கமாக இருக்கிறதுக்கும் எது காரணம்? நான் எல்லா சிட்டுவேஷன்லேயும் மோஸ்ட் ஆஃப் தி சிட்டுவேஷன் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன், டென்ஷனாக இருக்கேன், கஷ்டமாக இருக்கேன், துக்கமாக இருக்கேன், அப்பப்போ சந்தோஷமாக இருக்கேன்னு இதுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கிறது? கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இல்லையா நம்மளோட நம்ம கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்போது இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? காஞ்சி பெரியவாட்டை போய் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பகவானை நமஸ்காரம் பண்ணுங்கோ, இந்த பூஜையெல்லாம் பண்ணுங்கோ சொல்லுவாங்க, பெரியவா எல்லாம் பண்ணுவாள், அது நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம்.
அது போதுமா அப்படின்னா சரி கொஞ்ச காலம் அப்படி இருக்கும். ஆனால் நம்ம தேடுறது என்னது? பர்மனண்ட் நிம்மதி, பர்மனண்ட் பீஸ். அந்த பர்மனண்ட்டாக அந்த சந்தோஷம் நிம்மதி எது கொடுக்கும்? இப்போ அந்த கேள்வியில் வந்து நிறுத்திட்டோம். புரியுறதா? பர்மனண்ட்டான சந்தோஷம் நிம்மதி எது கொடுக்கும் உங்களுக்கு தெரியுமா? ஐடியா இருக்கா? சரண்டர் டு காட். சரண்டர் டு காட், ஓகே. இப்போ நீங்கள் சரண்டர் பண்ணலையா? அப்போ இப்போ சரண்டர் பண்ணியிருக்கே. எவ்ரி டைம் யூ கோ டு த டெம்பிள், எவ்ரி டைம் யூ ப்ரே, தெர் இஸ் அ சரண்டர். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு நிரந்தரமாக கொடுத்துரு. இல்லை இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. கிருஷ்ணருடைய அப்பா யாரு? ராமருடைய அப்பா யாரு? பகவானே கூட இருக்காரு, அவருக்கு கஷ்டம் வரலாமோ? தசரதர் எப்படி காலமானார்? வசுதேவர் என்ன தெரியுமா பண்ணுறார்? கடைசியில் கஷ்டப்படுறார். எதை கேட்கணுமோ அதை கேட்காம விட்டுட்டேனே நாரதா, நான் கிருஷ்ணனை பையனாக கேட்டுட்டேன், நான் நாராயணன்ட்டு அதை கேட்டிருக்க கூடாது. ஏதோ எனக்கு கிருஷ்ணனை தழுவி கட்டி பிடிச்சி வளர்த்தாலும், கிருஷ்ணன் என் பையனாகவே இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, ஏதோ ஒரு துக்கம் இருக்குது நாரதா அப்படின்னு கேட்குறார். தேர்ஃபோர் பகவானுடைய ப்ராக்சிமிட்டி. புரியுதா? பகவான் பக்கத்தில் இருக்கிறதும் பகவானை பிரார்த்தனை பண்ணுறதும் டெம்பரரியான சுகத்தையும் நிம்மதியும் கொடுக்கும். கரெக்ட். ஆனால் நமக்கு வேண்டியது என்ன? நமக்கு வேண்டியது நிரந்தரமான சந்தோஷம், நிரந்தரமான நிம்மதி. அதை பகவான் அதுக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கார். புரியுதா? எங்கே நீங்கள் நிரந்தரமான சந்தோஷம் நிம்மதியை நீங்கள் கேட்குறீங்களோ தேடுறீங்களோ அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் மோக்ஷம்னு பேர். முக்திஹின்னு யாரோ சொன்னார் இல்லையா? தேர்ஃபோர் இப்போ பாருங்கோ, நிம்மதி, நிறைவு, சந்தோஷம், பீஸ், செக்யூரிட்டி, முக்தி, இதெல்லாம் என்னது? சினானிமஸ். ஒரே விஷயத்தை தான் நம்ம தேடுறோம். அதனால் உங்களுக்கு வேதம் என்ன பண்ணுறதுன்னா, தர்ம அர்த்த காம மோக்ஷம்னு ஒரு புருஷார்த்தத்தை சொல்கிறது. ஏன்னா நீங்கள் தேடுறது அதுதான். புரியுறதா? அப்போது இந்த மோக்ஷங்கிறது என்னது? இந்த டென்ஷன்லேருந்து, கஷ்டத்துலேருந்து, துக்கத்துலேருந்து, ஹெல்ப்லெஸ்னஸ்லேருந்து, இந்த உலகம் என்னை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கு இல்லையா, எனக்கு இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு குறை வாண்ட் இருக்கு இல்லையா, எனக்கு வேணும், எனக்கு வேணும், இதுலேருந்தெல்லாம் நம்மளை விடுபடுத்துறதுக்கு பேர் மோக்ஷம். சரி, இப்போ ஆல்ரெடி இந்த மாதிரி இதில் போய் மாட்டின்ட்டுருக்கேன்னு அதுக்கு என்ன காரணம் கேட்கணுமா இல்லையா? நான் வந்து நார்மல் ஒரு ஃபேமிலியில், மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்து நல்லா எஜுகேட் பண்ணி நான் ஏதோ வளர்ந்துன்னு வந்து நல்ல காரியம்லாம் பண்ணிட்டுருக்கேன். நீங்கள் இப்போ சொல்கிறீங்களே நான் மோட்சத்தை தேடுறேன், நான் மோட்சம் இல்லைன்னு, அது எந்த தப்பா இல்லையா? அப்போ எந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்கிறது? நான் தேடுறது என்னவோ கரெக்டாக இருக்கிறது, ஆனால் அது எனக்கு அவைலபிளாக இல்லை, ரைட்? ஆனால் எனக்கு ஹெல்ப்லெஸ்னஸும் டென்ஷனும் இரிட்டேஷனும் இந்த கஷ்டங்கள்லாம் அதுவும் கூடவே இருக்கிறது. எதனால்? பகவான்கிட்ட பக்தி குறைச்சலாக இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்கிறது. அதுக்கு என்ன சாஸ்திரம் சொல்கிறது, வேதம் சொல்கிறது? புரியுறதா? நம்மளுடைய என்ன செல்ஃப் மிஸ்கன்செப்ஷன், நான் அப்படிங்கிற விஷயத்தில் தவறாக அறிவை இருக்கிறதுனால எல்லா கஷ்டம் துக்கத்துக்கும் அதுதான் காரணம். புரியுறதா? நான் யாருன்னு எனக்கு முழுமையாக தெரியல, கரெக்ட்? நான் யாருங்கிறது என்ன தவறாக வச்சுருக்கேன். இந்த ரெண்டு விஷயம்தான் நமக்கு அடிப்படையாக ப்ராப்ளமாக இருக்கிறது. தெர்ஃபோர் மோக்ஷங்கிறது வந்து என்னது? அல்டிமேட்டாக வந்து செல்ஃப் நாலேஜ் இருந்துருத்துன்னா, நம்ம இத்தனை நேரம் பேசினோமே அது எல்லாத்துக்கும் அது ஒன்று தான் சொல்யூஷன் அப்படின்னு வேதத்தில் சொல்லியிருக்கிறது. பகவானுடைய உபதேசமும் அப்படி தான் இருக்கிறது. பகவத்கீதாவுடைய உபதேசம் அந்த பர்பஸுக்காக தான் இருக்கிறது. புரியுறதா? அதனால் இப்போ நீங்கள் தேடின்னு இருக்கிறதுக்கும், நான் சம்ஸ்கிருதத்தில் சில வார்த்தைகளை சொன்னதுக்கும் இந்த பகவத்கீதாக்கும் சம்பந்தம் ஏற்பட்டுருதா? புரியுறதா? எல்லா இடத்துலையும் நான் கஷ்டப்படுறேன், நான் துக்கப்படுறேன், நான் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கேன், நான் டென்ஷனாக இருக்கேன், நான் துடிக்கிறேன், எனக்கு இந்த துடிப்புலேருந்து வெளியில் வரணும், நான் வந்து ஃப்ரீ ஆகணும், நான் ஹாப்பியாக இருக்கணும், நான் பாதுகாப்பாக இருக்கணும், இதுதான் நம்ம விரும்புகிறோம்.
புரியுறதா? ஆனா இந்த நான்ங்கிறத எதை வச்சுருக்கோம்? உடம்பு மனசுன்னு வச்சுருக்கோம். புரியுறதா? அதனால இந்த சென்டர் ஆஃப் ஹீரோ யாரா இருக்கா? ஐ ஆம். அந்த நானுங்கிறத விஷயத்துல சரியான அறிவு ஏற்பட்டிருத்தோம்னா மோட்சம்ங்கிறது வந்து பகவானுடைய உபதேசம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? அப்போ மனுஷ ஜென்மாவுடைய ரகசியம், நான் எதை தேடுறேன் இல்லையா, எதை தேடுறேன் அப்படின்னா இந்த பர்மனன்ட் விஷயத்தை தேடுறேன், மோட்சத்தை தேடுறேன். என் நான் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டட் நோஷன் வச்சுட்டு இருக்கேன், அது நீங்கிறது தான் மோட்சம். புரியுறதா? அப்போ இந்த லிமிட்டட் நோஷன் ஆனது எப்படி நீங்கும்? அடுத்த கேள்வி. இந்த லிமிட்டட் நோஷன் ஆனது எப்படி நீங்கள் நோஷன்னா எப்படி, என்ன அர்த்தம் நோஷன்னா? ஒரு தப்பான அண்டர்ஸ்டாண்டிங், ராங் அண்டர்ஸ்டாண்டிங். ராங் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி போகும்? ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகும், ரைட் நாலேஜில் போகும். அந்த ரைட் நாலேஜ் கொடுக்கக்கூடியது தான் வேதம், உபனிஷத்து. புரியுறதா? அதுலேருந்து தழுவி இருக்கக்கூடிய இந்த ஸ்மிருதி பகவத்கீதா. அதனால் இந்த தருணத்தில் உங்களை எல்லாரையும் வந்து என்ன இந்த பகவத்கீதா விஷயத்துக்கு நீங்கள் எப்படி வந்தது, ரொம்ப நல்ல விஷயம். இதை சொல்லி கொடுக்கறது எப்படி கற்றுக்கிறது, இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய புக்ஸ் இருக்குது, நீங்கள் போய் படிக்கலாமே. இவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கேன், கரெக்டா? நீங்களே படிக்கலாமே. தனியாக படிக்க முடியாது, படித்தாலும் ஆல்ரெடி நிறையா தப்பாக நினச்சிட்டுருக்கோம். எக்ஸ்ட்ரா வேறு படித்து பகவத்கீதா வேற தப்பாக புரிஞ்சுன்னு அந்த கஷ்டம் வேற. புரியறதா? அதனால அதுவும் சாஸ்திரம் சொல்கிறது குருக்கிட்ட போய் இதை படிக்கணும். புரியறதா? சமிப்பானிகி ஸ்ரோத்ரிய சக குருமே அபிகச்சே பிரம்மனிஷ்ட அப்படின்னு குருவோடைய லட்சணம். சமிப்பானிகி ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட சக குருமேவ அபிகச்சேத்னு உபநிஷத்து வாக்கியம். குருக்கிட்ட போய் தான் இதை படிக்கணும். இந்த ஒரு விஷயம் மட்டும் அப்படி தான். நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாரையும் வச்சுட்டே சொல்கிறேன், ஆனால் இதான் உண்மை. ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு கூட என்ன அப்பப்போ ஃபோனில் மேம் கிட்ட கேட்டுண்டு நீங்களே படித்து நீங்களே பாஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த வித்யா ஆத்ம வித்யா மட்டும் குருக்கிட்ட தான் போய் படிக்கணும். நாரதர் உபநிஷத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சனத்குமார்கிட்ட போய், ஏ பகவஹா ஆத்மவித்து சோகம் தரதி, எனக்கு இருக்கக்கூடிய சோகம் எல்லாம் ஆத்ம ஜானத்தினால அதை கடக்க முடியும், சோகத்தை நான் கிராஸ் பண்ண முடியும், சோகத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறது வந்து நாரதர் போய் கேட்குறார். அதனால் அவருக்கு ஆத்ம வித்யா கிடைக்கிறது. புரியறதா? தேர்ஃபோர் நம்மளுடைய என்ன கன்க்ளூஷன்னா, நம்மளுடைய டோட்டல் விஷயத்துக்கு அடிப்படையான காரணம் வந்து என்னை பற்றின மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் சாஸ்திரம் கொடுக்கறது, வேதம் கொடுக்கறது, பகவத்கீதா கொடுக்கறது. அதை நீங்கள் கரெக்டாக குருக்கிட்ட வந்து படிக்கிறேன். புரியுறதா? இங்கே ஆர்ஷ போதினி அப்படிங்கிற இதில் வந்து லாவண்யாஜி இருக்கா, கரெக்டா? ஆச்சாரியா லாவண்யாஜி, லாவண்யா கூட ஒரு பேர் இருக்கு, லாவண்யா ராமகோபால். புரியுறதா? அப்போது சிவனையும் சக்தியையும் பிரிக்க முடியாது. ஓகே, அப்படி எல்லாரும் நாங்கள்லாம் சேர்ந்து படித்தோம். உங்களுடைய குரு அங்கே இருக்கார், அவர் வந்து இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி, அதுக்கு முன்னாடி சுவாமி சின்மயானந்தா அப்படிங்கிற அந்த பரம்பரையில் சுவாமி பரமார்த்தானந்தா. இப்போ கரண்ட்டாக சென்னையில் கிளாஸ் எடுத்துட்டுருக்கார் என்ன, அதுலேருந்து வந்த சுவாமி பிரம்ம யோகானந்தா. இந்த பரம்பரையில் வந்திருக்கிற டீச்சர் வந்து ஸ்ரீ லாவண்யாஜி. அதனால் உங்களுக்கு ப்ராப்பராக சம்பிரதாய வித்தா என்ன அந்த ப்ராப்பர் மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுக்குற அளவுக்கு லாவண்யாஜி. நீங்கள்லாம் நிஜமாகவே அதுதான் அனுக்கிரகம். புரியறதா? என்ன நாங்கள் சேர்ந்து படித்ததுனால சொல்கிறேன், என்ன அவளுடைய குரு பக்தி, அவளுடைய தியாகம், நிஜமாகவே என்ன கேட்டாலும் கொடுத்துருவா. அவளுக்கு வீடு இருந்தது, பிஸ்னஸ் இருந்தது, பணம் இருந்தது, குரு கேட்டாருன்னு நகை எல்லாத்தையும் கட்டி கொடுத்தாச்சு, கேட்டையெல்லாம் கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் இருக்கல, இப்போது நன்னா இருக்கா? நான் சொல்கிறது புரியறதா? கேட்டதுக்கப்புறம் உடனே கொடுத்தாச்சு. புரியறதா? தியாகம் ரொம்ப முக்கியம். எல்லாமே எல்லா விதமான ஒரு குருக்கும் இல்லையா என்ன குவாலிட்டி இருக்கணுமோ எல்லாமே ஸ்ரீ லாவண்யாஜிக்கு இருக்குது. புரியுறதா? அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கூட நீங்கள் வந்து டவுட்டே பட வேண்டாம். அதனால் ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு டீச்சர் கிடச்சி இந்த விஷயத்தை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இதுவாக இருக்கிறது. ஆர்ஷ போதினி இல்லையா, ஆர்ஷம்னா ரிஷிகளுடைய உபதேசம், பாஷணம் சொல்கிறோம் இல்லையா,
அதை வந்து லாவண்யாஜி வாயிலாக உங்களுக்கு கிடைக்கிறத அவள் சொன்னா இல்லையா, எங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ உங்களுக்கும் இந்த டீச்சர் கிடைச்சது ரொம்ப முக்கியம்னு. கரெக்டான வேர்ட்ஸ் புரியுறதா? அதனால் இங்கே அவள் வந்து கண்டினியூஸாக இங்கே கிளாஸ் எடுப்பா. நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கேட்டுடணும். நீங்கள் நீங்கள் என்ன தேடின்னு இருக்கேலோ அது பகவத்கீதாவில் இருக்குது. அதை தான் நான் சொல்ல ட்ரை பண்ணேன் குறுகிய நேரத்தில். புரியுறதா? அதனால் பகவத்கீதாவுக்கு வரலாமா இன்னையோட போதுமா? என்ன சொல்கிறேன் இன்னும் டிசைட் பண்ணலையா சில பேர்? ரெண்டா ஒரு எஸ் ஆர் நோ தான். எஸ் என்ற கையில் தூங்க எல்லாரும். வெரி குட், எல்லாரும் உங்களுக்காக கிளாப் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். அதனால் என்ன அப்படிப்பட்ட டீச்சர் உங்களுக்கு கிடச்சிருக்கா? என்ன என்னுடைய குருபாய், நாங்களாம் சேர்ந்து படித்தோம், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவருடைய ஆக்னியை மீறி எல்லையை மீறி ஸ்ரீ ராம்கோபால்ஜி இங்கே இருக்கார். ஓரமாக அவர் எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பார், இல்லை எங்கேயாவது ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பார். ஆனால் இதுக்கு எல்லாமே பேக்ரவுண்டில் என்ன, பிஹைண்ட் எவ்ரி மேன் தெர் இஸ் எ உமன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? இங்கே வந்து அப்படி சொல்ல முடியாது. இவா ரெண்டு பேரையும் மாதா ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரா நமஸ்காரம் பண்ணால் ரெண்டு பேருக்கு தான் பண்ணணும். அப்படி வந்து அவர் வந்து எப்படின்னாக்க, நான் லாவண்யாஜி இன்னும் ரெண்டு மூணு ஆச்சாரியெல்லாம் இருக்கார். இந்த சப்ஜெக்ட் விஷயமாக சொல்லிடுறேன். எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து எங்களுக்கு அண்ணா. ஓகே, இதில் வந்து எப்படி படிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி சிந்திக்கக்கூடாது, எப்படி சிந்திக்கணும், இந்த மாதிரி நீ பண்ணணும், இங்கே மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய விதமான நுணுக்கங்கள்லாம் சொல்லி சரியான முறையில் எங்களுக்கு இந்த படிப்பில் வந்து படிச்சுட்டே இருக்கும்போதே ஒரு ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட்டாக வந்து எங்களுக்கு வந்து இந்த ஞானத்தை ஈஸியாக கிடைக்கிற அளவுக்கு ராம்கோபால்ஜி வாஸ் வண்டர்ஃபுல் கேட்டலிஸ்ட் ஃபார் அஸ். அதனால் அவருக்கு வந்து அவர் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. அவர் சொல்ல வேண்டாம்னு சொன்னாலும் அது சொல்லாமல் எங்களுடைய மனசு ஆறாது. சாரி ராம்கோபால்ஜி. அதனால் அவருக்கு வந்து நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் என்ன ரொம்ப கிருஷ்ணரோடைய ஆக்ஞையாக சங்கரோடைய விஷயமாக என்ன கர்த்தவியத்தை சொன்னாரோ அந்த ஜெர்னியை நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். எங்களுக்கு எல்லாம் அப்படி தான் இருந்தது. நாங்கள்லாம் இங்கெல்லாமோ சுற்றின்னு இருந்தோம், என்னெல்லாமோ பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அந்த ஒன் டே அந்த ஒன் செட் ஆஃப் அந்த வேர்ட்ஸ் வந்து எங்களுக்கு என்ன பண்ணிடுதுன்னா, ஓ இதுதான் கோல் போல் இருக்குது, இதுதான் நான் தேடணும் போல் இருக்குது, இதுதான் என்னுடைய லைஃப் அப்படின்னு ஒரு மாற்றம் எங்களுக்கு கிடச்சிருக்கிறது. அந்த விஷயத்தை தான் இது எல்லாருக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற இந்த பரம்பராவுடைய விஷயத்தை நாங்கள் என்ன கிரகஸ்தாலாக இருந்துட்டு கிரகஸ்தத்தில் இருந்துட்டு யாருமே எனக்கு டைம் இல்லை, ஃபேமிலி டைம் இல்லை, எதுவுமே உங்களை சொல்லி எஸ்கேப் ஆக முடியாது. ஏன், உங்களை மாதிரியே நாங்களும் ஃபேமிலியில் தான் இருக்கோம். புரியுறதா? நீங்கள் என்ன சொன்னாலும் எங்களுக்கு அது அப்ளை ஆகும், நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அப்ளை ஆகும். புரியுறதா? அதனால் அவளும் கிரகிணியாக இருந்துட்டு அவள் இங்கே பாருங்க மாமியார் கூட வந்திருக்கா கிளாஸுக்கு. முடியுமாதே இந்த காலத்தில் அவளும் படிக்கிறா, அவளும் ரொம்ப காலமாக ஸ்டூடெண்ட்டாக இருக்கா, அவளும் மெத்த படித்தவா. அதனால் குடும்பமே இந்த படிப்பில் இருக்கிறது. அதனால் இதை விட உங்களுக்கு பெனிஃபிட் கொடுக்க முடியாது இந்த அறிவு. தெர்ஃபோர் செல்ஃப் நாலேஜ் தான் நமக்கு தேடின்னு இருக்கிற விஷயம். இந்த ஃபார்ம் ஆஃப் சந்தோஷம், ஹாப்பினஸ், முக்தி எல்லாமே அதை நீங்கள் இந்த ஜெர்னியை நீங்கள் எம்பார்க் பண்ணணும். அதுக்கான ரைட்டு செட்டப்பு, ரைட் விஷயம் இந்த ஆர்ஷபோதினி மூலியமாக உங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி இதை நல்லபடியாக உங்களுக்கு வந்து போய் சேரணுங்கிற விஷயம் பரமேஸ்வரனையும் இல்லையா இங்கே திருநீர்மலை பெருமாளையும் குரு பரம்பராவையும் குருநாதனையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அறிவோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரிஹி ஓம். ஏதாவது அதிகமாக இல்லை தப்பு தாண்டா மாதிரி ஏதாவது பேசியிருந்தா அதை மட்டும் விட்டுடுங்கோ, சொன்ன வந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம். இப்போ நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். தேங்க் யூ.
வீட்டை வாசல்